நம்பர் எங்க இருக்கு? ஹலோ ஹலோ மஞ்சுமா, நான் அருப்புக்கோட்ல இருந்து ரவி அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஆ, இந்த நம்பர் தான் பையன் நம்பர், ஏத்தி வச்சுக்க. நல்லா இருக்கீங்களா? அப்படி சரி, நானி பாப்பா வீட்டுக்காரவங்க எல்லாரும் உட்காந்து உங்க வீடியோ பாக்குறோம். வாங்க பாக்கலாம் அப்படின்னு கத்திரிக்காயில ரசம்மான்னு கேக்குறாரா தம்பி? நாளைக்கு செஞ்சிருப்பா, நல்லா இருந்துச்சு. அப்படியே புளிக்குழம்பு மாதிரி, அது ஒரு டேஸ்ட்ல நல்லா இருந்துச்சு, மனமா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல பிள்ளைகள்? எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? சரி, நாங்க இந்த நேத்து போன் பண்ணப்பே சொல்லணும்னு நினைச்சேம்மா. கொஞ்சம் ஏலக்காய், பச்சை ஏலக்காய் வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன செடியில இருக்கா? அறுவடை பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? என்ன அருவி, வீட்லயே அருவி இருக்கு உங்களுக்கு? இது எல்லாமே செடிய வரையா கொடிய வரையான்னு தெரிலங்க. செடிய வரன்னா அப்படியே நெட்டமாக தானே வரும். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிடிப்புலாம் தேடாது பார்த்தீங்களா? என் விரலை நான் இப்படி கொடுத்தேன்னா விரலில் அப்படியே நிற்கிது பாருங்களேன் இந்த கொடி. எனக்கு தெரிஞ்சு இது கொடிய வரையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். செடிய வரன்னு சொல்லி கொடிய வர விதையை மாற்றி கொடுத்துட்டாங்களா, இல்லை செடிய வரதான் கொடிய வர மாதிரி வருமா என்னங்கிறதே தெரியல. நாங்கள் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம், அதனால் எனக்கு இந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து கொடியாக வர ஆரம்பிச்சிருந்தா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இதை பாருங்களேன், இது அப்படியே தொத்தி மேலே ஏறுறதுக்கு இடம் தெரியாமல் பற்றுதல் தேடி அலையுது காற்றுக்கு. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஒரு குச்சியோ இல்லை நூலோ கிடச்சதுன்னா இது பாட்டுக்கு அப்படியே அழகாக அப்படியே மேலே ஏறி போயிடும். இப்போ நம்ம அந்த வேலையை தாங்க பண்ண போகிறோம். நான் நேற்று தான் கவனித்தேன், சரி இன்றைக்கி இதுக்கு ஒரு பந்தலை போட்டுடலாம் அப்படின்ட்டு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5:30 ஆயிருச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பந்தலை போட்டுடலாம். பந்தல்லாம் நான் குச்சியிலையோ கல்லுலையோ கம்பியிலையோ கட்ட போகிறதில்ல, சணல் கயிறில் தான் நான் வந்து இன்றைக்கி பந்தல் கட்ட போகிறேன். உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன், உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சவுக்கு மரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தோண்டி அதை ஊண்டி பந்தல் கட்டி பெரிய வேலை பார்ப்பாங்க. அது தேவையில்ல. நம்ம அழகாக நம்மக்கிட்ட சணல் கயிறு இருந்தாலே, இந்த கொச்சை கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த கொச்சை கயிறு இருந்தாலே நம்ம அழகாக கட்டிடலாம் பந்தலை. அதை இன்றைக்கி எப்படின்னு பார்த்துருவோமா? இது வந்து ஒரு தேக்கு மரங்க. இந்த தேக்கு மரத்துக்கும் எதிரில் அப்படியே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கும் நான் ஒரு சணல் கயிறை வந்து கட்டியிருக்கேன் முடிச்சு போட்டு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் கட்டியிருக்கேன். இந்த மரத்துக்கும் இதுக்கு எதிரில் இருக்கிற மரத்துக்கும் கட்ட போகிறோம். இப்படி கட்ட போகிறோம். இங்கேருந்து ஒரு கயிறு அப்படியே எதிரில் இருக்கிற மரத்துக்கு போகுது பார்த்தீங்களா. இதுக்கு கீழே அப்படியே நம்மளோட செடியோ கொடியோ அது இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த மரத்துக்கும் அந்த எதிரில் அங்கே ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்துக்கும் ஒரு கயிறு கட்டணும். ரவி, இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கும் கொண்டு போக வேணாம், இந்த முக்கோணமாக அப்படி போட்டு விட்ருவோம். அந்த கவரோடு சேர்த்து இந்த வேப்ப மரம் இருக்குல்ல, ஆமாம், அதுலேருந்து அந்த தேக்கு மரத்துக்கு முக்கோணமாக கொண்டு போய். ஓ, இங்கேயா? அப்படியே முக்கோணமா? முக்கோணமா, ரைட், ஓகே. கொடி ஒரு 10 கொடி தானே இருக்குது, எதுக்கு சதுரமாக போட்டுக்கிட்டு முக்கோணமாக போட்டு விட்ருவோம். இந்த கயிறை கட்டிக்கிறேன். இந்த நூலை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு வேலை பார்க்க போகிறோம். இருங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சணல்லையே நம்ம இன்றைக்கி பந்தலை முடிக்க போகிறோங்க. ஓகே ஓகே, எனக்கு இப்போதான் புரியுது. அதாவது முக்கோணமா ஒரே மரத்துல கட்டுறீங்க. ஒரே மரத்துல இங்க இருந்து அப்படியே முக்கோணமா வரும் போல. இந்த வருதுல, இந்த மரத்துல இருந்து அந்த மரத்து கயிறு போகுது, அதே மாதிரி இந்த மரத்துல இருந்து அந்த மரத்து கயிறு போகுது. சூப்பர். அப்பா நல்லா இறுக்கி கட்டணும், நான் வரவா? நல்லா இருக்கணுமாக்க. ஆமா, லொடலொடன்னு இருக்க கூடாது, கொஞ்சம் பொறு இருக்குங்க. நல்லா அப்படியே இழுத்து இருக்கணும். இன்னும் தமும் பத்தலை. தமும் பத்தலையா? என் வயசுக்கு அவ்வளோதான் முடியும். இப்போ பாரு. போதும் போதும், சரி போதும். சின்ன சின்ன கல்லாக பிறக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த கல்லில் நம்ம நூலை கட்டிக்கிறலாம். கட்டி 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 வச்சுருவோம். இந்த கல் தான் கொடியவே தாங்கி நிற்க போகுது, மேலே ஏற்ற போகுது. ஒரு சின்ன நூல் தான். சூப்பர். இப்போ இந்த கயிறுலேயே நம்ம இன்னொரு கயிறை நல்லா இறுக்கி கட்ட போகிறோம். ஓரளவுக்கு இறுக்கி கட்டினா போதும். எப்படி சணல் கயிறு வந்து நல்லா நின்றுக்கும், அதனால் ஒன்றும் பயம் இல்லை, அதை அங்கிட்ட அங்கிட்டு போகாது. இப்போ இங்கே கட்டிட்டோமா, இங்கே இப்படி கட்டிட்டு இந்த கயிறு அப்படியே இங்கே கொண்டு போய் இந்த கயிறோட நல்லா சேர்த்து கட்ட போகிறோம்.
இதே மாதிரி ஒரு ஒரு அடி விட்டு ஒரு அடி விட்டு ஒரு அஞ்சு கயிறு கட்ட போறோம் நம்ம வரிசையா. அஞ்சு அல்லது நாலு கயிறு கட்டினா கூட போதும். ஓகே, நானும் இந்த பந்தல் கட்டுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், கல்லு தூண் போடுவோமா இல்லைன்னா வந்து நம்ம குச்சி ஏதாவது சவுக்கு குச்சி கட்டுவோமா அப்படின்னு. அப்போதான் ஒரு யோசனை வந்தது, ஏன் இதை நம்ம கயிறை வச்சே சிம்பிளாக முடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு தோணுன இந்த யோசனையை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த கொடி நல்லா பிடிச்சி மேலே ஏறினதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த ஐடியா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். கொஞ்சம் தள்ளி போடு. நீங்கள் கட்டவா? ஆ, கட்டு கட்டு. சரி, அங்கிட்டு நீங்கள் கட்டுங்க, இங்கிட்டு நான் கட்டுறேன். கொஞ்சம் லேசாக இருக்கிப்பா, லூஸ் விட்டுறாதீங்க. முதல்ல முடிச்சு போடு. ஆ, நீங்கள் இருக்குங்க, டைட்டா. இன்னும் டைட்டா. டைட்டானா கவுர் உள்ளே போயிடும். போனாலும் பரவாயில்ல, இருக்குங்க. ஆ, இருக்குங்க, ஆ இருக்குங்க, இறுக்கி கட்டுங்க. இந்த சைடு லூஸ் விழுந்துருச்சு பாருங்க. இது கொஞ்சம் சொல்கிறேன், இருக்க சொன்னால் அது லூஸ். அந்த ஆ, அப்போ கொஞ்சம் விடுங்க. ஆ, விட்டு கட்டுங்க. ஆ, கட்டுங்க கட்டுங்க. இங்கே இருக்குன்னா அது லூஸ் உள்ளதான் செய்யும். ஏன்னா கொடி வந்து மேலே ஏறிச்சுன்னா அந்த வெயிட்டுக்கு கயிறு இறங்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம கட்டும் போதே கொஞ்சம் டைட்டாக கட்டிட்டோம்னா கொடியும் மேலே ஏறி வெயிட் ஆகும். அது போக நல்லா குளகுலையாக கவரக்காய் வந்து காய்ச்சி தொங்கும். அப்படிங்கிறப்ப வெயிட் ஏறிச்சுன்னா பந்தல் தாங்காது, அதுக்கு தான் சொல்கிறேன். கயிறை நல்லா நினச்சிட்டிங்களாப்பா? நினச்சிட்டேன்ப்பா. தண்ணியில் நினச்சா தான் உனக்கு கட்டுறதுக்கு லேசாக இருக்குது. இந்த கொடிங்க நாலு தாங்க இருக்குது, அதாவது நாலு வரிசை இருக்குது. அதே மாதிரி மேலே பாருங்கள், நம்ம நாலு கயிறு போட்டிருக்கோம். இருட்டாயிருச்சு, உங்களுக்கு தெரியாது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு சின்ன நூலை கல்லில் கட்டினோம் பார்த்தீங்களா, அந்த நூலை அந்த செடி பக்கத்துலேயே வச்சுட்டு அதை அப்படியே அந்த பந்தலில் கட்டி விட்டுறணும். இந்த நூல் வந்து அப்படியே இப்படி ஏறிக்கிட்டே வருங்க மேலே. இந்த வருதா, அப்படியே வந்து நேராக நம்ம பந்தலுக்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா கொடிக்கும் பண்ண போகிறோம். இந்த நூல் எங்கள் அம்மா பூ கட்டுறதுக்கு வச்சுருந்த நூல், பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டு வந்திருக்கேன், சொல்லிடாத. நீ கத்திக்கிட்டு இருக்க. சொல்ல மாட்டேன், வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. வந்து பார்த்தா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா சொல்லிட்டு போட்டு, அது வரைக்கும் கொஞ்சம் சொல்லாமல் இரு. நல்லா இருக்கிறீங்கப்பா. இதையும் எத்தனை சுற்றி சுற்றிருக்கேன் பாரு. அப்படியே செடி பக்கத்துலேயே வச்சுருங்க. சூப்பர், அதை அப்படி பிடிச்சிக்கிட்டு ஏறிடும். எப்படி? நல்லா தொங்கல் இல்லாமல் கட்டிடுங்கப்பா. தொயல் உழுகாதியா? காற்றுக்கு நூல் லேசாக ஆடத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் கூட சின்ன சின்ன செடிங்க தான், இதுக்கு இன்னும் அந்த படர்ற கொடி வந்து மேலே வரல, அதனால் அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தன் அப்படியே காற்றுக்கு அல்லாடிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த தான் உங்களுக்கு தெரியுதா, பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் எங்கிட்ட அங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கு பாவத்தை. அதுக்கு தான் இந்த கயிறு தேவை. இந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த பிடிப்புக்கு மேலே வந்திருக்கு. இதெல்லாம் அழகாக அப்படியே பிடிச்சி நூலை பிடிச்சி மேலே ஏறிடும். அப்படித்தான் நான் நம்புகிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு ரவுண்டு சுற்றிருச்சு, அப்படியே ரிங்கு மாதிரி சுற்றிருச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு கல் அதுக்கும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த நூலை பிடிச்சிட்டு அதை அப்படியே அழகாக ஏறிடும். அவ்வளோதான், இப்போயே அதை சுற்றிருச்சு பாருங்கள் நூலில் அழகாக, அப்படியே ஜம்முன்னு மேலே ஏறும். பிடிமானத்துக்கு ஆள் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நூலை கட்டி விட்டியா, நாளைக்கு காலையில் வரும் லேசாக அப்படி பிடிச்சி நிற்கும். அப்புறம் ஒரு வாரம் தான் இது வரைக்கும் வந்துடும், வேகமாக வந்துடும் மேலே. இப்போயே பாரு, ஒரு சுற்றி சுற்றிருச்சு பாரு நூலை. பிடிச்சிக்கிச்சுப்பா. இந்த கொடி மாதிரி தான் நாமளும் சில நேரங்களில் நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் நம்ம லைஃப் வந்து எந்த பக்கமாக போகுது அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே காற்றுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும், அதாவது கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளோயிங்லேயே இப்படி அல்லாடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா, இதே மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் கல்லை கட்டி நூலை ஏற்றுவாங்க அப்படின்னு ஒரு ஹோப்பை, ஆழமான நம்பிக்கையை வந்து நம்ம வைக்கணும். அப்படி ஒரு வேளை நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அல்லாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம், தடுமாற மாட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களில் யார் யார் அல்லாடிட்டு இருக்கீங்களோ தள்ளாடிட்டு இருக்கீங்களோ, ஏதாவது ஒரு பிடிப்பு கிடச்சிராதா, ஏதாவது ஒரு பிடிமானம் கிடச்சிராதா, நம்ம லைஃபுக்கு வந்து ஒரு ஆணித்தரமாக நம்ம ஏறுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஏதாவது ஒன்று கிடச்சிராதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி யாராவது நினச்சிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் ஒரு கல்லை கட்டுவாருன்னு நான் இப்போ சொல்கிறேன். அது நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கல்லை வச்சு ஒரு கதையாக சொல்லி முடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருக்குப்பா, சொன்ன வார்த்தையெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் அவசியம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். உங்களுக்கு எதாவது பிடிப்பு வேணுமாப்பா? ஏன்னா பிடிச்சிட்டு தானே இருக்கேன் கவுரை. கவுரத்தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ வளர்ற வரைக்கும் என்னை பிடிச்சிக்கிட்டே வளர்ந்த என்ன, இப்போ நான் உன்னை பிடிச்சிக்கிட்டு வளர்றேன், அவ்வளோதான். இப்படித்தான்ப்பா வாழ்க்கை போகுது, என்ன செய்ய, நல்லது தானே. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் பிடிமானமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த ஒரு செடிக்கே இவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறோம் பார்த்தியா, மனுஷங்களே இந்த செடியை நல்லா பார்த்துக்கிறோம். நம்மளை படித்த பகவான் நம்மளை நல்லா பார்த்துக்கிற மாட்டாரப்பா.
ஏற நேரம் வந்தா கள்ள கட்டி ஏத்தி விட்டுருவாரப்பா. ஆ ஒன்று வேணும் இன்னும். ஆ அவ்வளோதான். இந்த செடிதான் பிடிப்பு பிடிமானத்துக்காண்டி எங்கிட்ட அங்கிட்ட அல்லாடிக்கிட்டு இருக்கு. மற்றதை விட ரொம்ப உயரமா இருக்கு. வரும் சின்ன காலையில ஏறிது அது பாவம். அப்படியே பக்கத்துல இருக்கிற கொய்யா செடியில ஏறுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுது, இன்னும் முடியல. ஆமா காத்து அடிக்கிறதுக்கு இந்த கொய்யா செடிக்குத்தான் போகுது. அப்படியே பிடிக்கிறதுக்கு பாரு, இதை கட்டி விட்ட இனிமே ஜம்முன்னு இதுல மேலே ஏறிக்கிறேன்னு. அங்கெல்லாம் போகக்கூடாது, அடுத்தாலும் தொந்தரவு பண்ணாது. என்ன சமத்து பிள்ளையா, இதை பிடிச்சி அப்படியே மேலே ஏறிக்கிறேன்னு. அவங்க கிட்ட எல்லாம் போய் வாழாட்டக்கூடாது. என்ன எல்லா செடிகளுக்குமே சூப்பராக கல் போட்டாச்சுங்க வரிசையாக. இனி அது பாட்டுக்கு அப்படியே அழகாக தாங்கி மேலே ஏற வேண்டியதுதான் பாக்கி. சூப்பராக ஏறிடும். இதுலேருந்து ஒரு நாள் அவரக்காய் கண்டிப்பாக வரும். வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன், சரியா? 6:30 ஆயிடுச்சு. இந்த வாத்துங்களை பிடிச்சி கூண்டுக்குள்ளே விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு நம்மளை மூச்சு வாங்க வச்சிடும் அதை பிடிக்கிறதுக்குள்ளே. ஏய் வந்துரு வந்துருடி, வேணாம் மூச்சு வாங்க எனக்கு, வந்துரு மாவாள. ஒன்று எனக்கு இன்றைக்கி ஆட்டமாக கட்டுற அப்புறம் கடலை கட்டுக்குள்ளே ஓடுது. ஏய் அடியே இங்கிட்டு வாடி, அழகு அடியே அழகு. இன்னும் இந்த ஓட்டம் ஓடுதுங்க அப்பா. இதை பிடிக்க முடியாதுப்பா, வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா. வலை போட்டா ஒரு பழைய வலை இருக்கு, இந்த வலையை வீசி பிடிச்சிட வேண்டியதான். பக் 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 பக். வாங்க வாங்க கடலை கட்ட விட்டு வெளியே வாங்க வாங்க. வலை மிஸ் ஆயிருச்சு அப்பா. நீங்க அப்படி வாங்க, அந்த பக்கம் வாங்க. ஒன்று பிடிச்சிட்டே இன்னொன்று பிடிக்க முடியல. டெய்லிங்க இதை பிடிக்கிறதுக்கே பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்குது. வலையை போட்டுலாம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. டெய்லி எங்கள் அப்பா தான் ஓடி ஓடி பிடிப்பார். டெய்லி அவுத்து விட்டுறோம். நைட் நம்ம வீட்டில் போட்டு தூங்கினதுக்கப்புறம் இது பத்திரமா இருக்கான்னு தெரியணும்ல. ஏன்னா இங்கே வந்து நிறைய ஆந்த கழுகுலாம் வருது. அதனால் பிடிச்சி 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 எப்பயுமே வந்து உள்ளே கூண்டுக்குள்ளே விட்டுறது. நைட்டு மட்டும் திரும்ப காலையில் அவுத்து விட்றது. இப்படியே தான் போயிட்டுருக்கு. இது வளர 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 நம்மளை மூச்சு வாங்க வச்சிருது. அம்மா எப்பா இருங்க வர்ற, இன்னொன்றுக்கு வலை போடுவோம். வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, ஜிபி முத்து பாடியிருப்பாரு. அந்த கதையாக தான் போச்சு. நம்ம விரட்டுறதை விட்டுட்டோங்க. சரி அப்புறம் பிடிச்சிக்குவோம், அதுவாக வரும் அப்படின்ட்டு அதுவாக வந்துருச்சு. நைட் ஆகுது, எங்கேயும் போக முடியாது, என்னையும் பிடிச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் வருது. ஆனாலும் பிடிக்க போனால் ஓடுது. அந்தி சாயுதுல பாவம், அதுக்கு தெரியுது நமக்கு எங்கேயும் போய் அடையிறதுக்கு இடம் இல்லையே, என்ன பண்ணுறது. அதே மாதிரி இவங்க கையிலையும் மாட்ட முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு ஈகோ. இதோ ஒரு 2 நிமிஷம் இதை டக்குன்னு பிடிச்சிடலாம். அதோட ஜோடி எங்கேன்னு தேடுது. அப்பா பிடிச்சிருவோமா? இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது, ஒரே அமுக்கு. எங்க அப்பா பாருங்க ஓட விடுது. ரெண்டு பேருமே விழுந்துட்டோம் இன்னைக்கு, அது ஓடிருச்சு. மவனை யாருக்கிட்ட என்னம்மா ஆட்டம் காட்டுறான் அத்தோடி? என்னடி டெய்லி உங்க கூட போராடிக்கிட்டே இருந்த எப்படிரா? இவனுக்கு எப்படி மூச்சு வாங்குது? லப்புட்டப்பு 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 துடிக்குதுமா? சரி உள்ள போய் ரெஸ்ட் எடுப்பீங்களா? சரியா இரு. 6:30 7:30 வரைக்கும் போராட வச்சிருச்சுங்க. இதுவும் ஆனால் நல்லா தான் இருக்குது. டெய்லி அது கூட அப்படியே ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாண்ட மாதிரி. சரிங்க நாங்கள் கையை காலை அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போய் அதுங்க அடைஞ்ச மாதிரி நாங்களும் அடையிறோம். நாளைக்கு காலையில் பார்ப்போம். நேற்று வாத்துங்களை பிடிச்சி உள்ளே விட்டதே பெரிய சிரமமாயிருச்சு. இன்றைக்கி இந்த கருங்கோழிங்க கூண்டை விட்டு வெளியே வந்துருச்சுங்க. இதை எப்படி பிடிக்கிறது? இந்த கூண்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். இதோ இந்த சாப்பாடு போடுறோம், அந்த தடுக்கு இந்த தடுக்கில் ஒரு கட்டை வச்சு இப்படி மூடிருந்தோம். இந்த கேப்புக்குள்ளே வெளியே வந்து வந்து விழுந்திருக்கு. வாத்தை கூட எப்படியோ பிடிச்சாச்சு, ஆனால் இதுங்களை பிடிக்கிறது ரொம்ப சிரமமாச்சு. இந்த வாத்துங்களும் அதுங்களும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க. என்னப்பா இது, இந்த வாத்துங்களை பிடிக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிடுச்சு. நேற்று இன்னைக்கு இதுக்கு ரெண்டு வெளியே தப்பிச்சு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு பாடு படுத்த போது நாலும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு ஜோடி சேர்ந்துருச்சு. இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரிங்க அது பாட்டுக்கு மேயட்டும், வெளியே ஒன்று இருட்டாகிறதுக்குள்ளே பிடிச்சி விட்டுறேன். இல்லைன்னா இருட்டாயிருச்சுன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏன்னா கருப்பாக இருக்குல்ல. வெளியே கடைக்கு போனீங்கன்னா 2 பஞ்சாரம் வாங்கிட்டு வாப்பா. பஞ்சாரத்தை போட்டு மூடினா தான் இது அடங்கும். இந்த இறையும் தண்ணியும் பஞ்சாரத்துக்குள்ளேயே வச்சிடலாம்.
இந்த வாத்தை கூட பாருங்களேன், நிழலுக்கு அங்க போய் ஒதுங்கி இருக்கு. ஏப்பா பேசாம வாத்து கோழிகளுக்கெல்லாம் ஒரு பெட்டி மாதிரி வாங்கி வச்சிருவோமா? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேம்மா. ஏன்னா சாயந்தர நேரம் அது பாட்டுக்கு அங்கே வந்து முடங்கிரும். இது உயரமா இருக்கனால அது வந்து இங்கிட்ட அங்கிட்டு ஓடுது, நம்மளும் அலைய விடுது இங்கிட்ட அங்கிட்டும். எங்கிட்டாச்சும் பெட்டி மாதிரி கிடைச்சா பாரு, பழசு பழைய கடைகள்ல இருக்கும். சரிம்மா, நேற்று கட்டின கல்லுல இந்த ஒரு கல்லை மட்டும் நாங்கள் கொஞ்சம் டைட்டா கட்டிட்டோம்னு நினைக்கிறேன். அது வந்து காத்துக்கு இங்கிட்ட அங்கிட்டு அல்லாடுது, வெயிட்டுக்கு மேலே ஏறுது. அந்தரத்துக்கு போயிட்டு வருது பார்த்தீங்களா, பீசுற காத்துக்கு. காத்துக்கு இந்த சணல் வந்து அல்லாடுதுல, அல்லாடுறதுனால கொஞ்சம் மேலே கீழே ஏறி ஏறி இறங்குது. இந்த ரெண்டு கல் மட்டும் லேசாக ஆடுதுங்க, இதை சரி பண்ணணும். ஆனால் நம்ம கட்டி வச்சது நல்லது தாங்க. இங்கே பாருங்கள், அந்த கொடி அப்படியே அழகாக சுற்றி மேலே ஏறி இருக்கு பாருங்கள். அந்த நூலில் இதோ ஒரு துளிர் விட்டுருக்கு, ரெண்டு இலை, மூணு இலை. இதுவும் நல்லா அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்கள், அதுவும் நல்லா பிடிச்சிக்கிச்சு. சூப்பர், நல்ல ஐடியா தான். இந்த நூல் அப்படியே பிடிச்சிட்டு மேலே இந்த சணல் கயிறுக்கு ஏறிடும். ஆமாம், இது நான் பூ கட்ட நூல் மாதிரி இருக்கே. ஆத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு கண்டை அப்படியே ஆட்டை போட்டாங்க போலயே. ஐடியா நல்லா இருக்கா? ஆ, ஐடியா நல்லா தான் இருக்கு. இப்போ நீங்க நின்னுட்டு இருக்கீங்கல்ல. ஆமா, அப்படியே ஒரு 3 மாசம் கழிச்சு இல்ல 2 மாசம் கழிச்சு அங்க நின்னுட்டு அப்படியே சுலங்க வச்சிட்டு இப்படியே பறிச்சிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆசை தான். ஏன் அப்படிதானே, இத்தனை செடி இருக்கு, காய் எவ்வளவு விடும், நிறைய விடும் காய். நீங்க வேணா பாருங்க, இந்த பந்தல் முழுக்க அவரக்கு அப்படியே காய்ச்சி தொங்க போகுது, நான் இவ்வளவு காய் பறிப்பேன். அம்மா, கேரளால இருந்து பார்சல் வந்துருச்சுமா? வந்துருச்சே, கொடுப்பா. இந்த பாப்பா அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்லி 2 நாள் ஆச்சுப்பா. இங்கே ஃபுல்லாக மழையா, வெளியே வர கூட முடியல. ஒரு காக்கா குருவி சத்தம் கூட கேட்கலையா, அதனால இங்கே வர்றதுக்கு 2 நாள் ஆயிருக்கு போல. அவங்க மழை பெய்யறப்ப எப்படி போய் ஏலக்காய் பறிப்பாங்க, அதனால கொஞ்சம் வெறிச்ச உடனே பறிச்சேன்னு சொல்லிச்சு. ஏலக்காய்க்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பெரிய பார்சலு? தெரியலையப்பா, வேற எதுவும் கொடுத்துட்ருக்கோம். மலையாளத்தில் எழுத்துக்கள் எழுதியிருக்கு பாருங்க. ஆ ஆமாம், அந்த மலையாள பேப்பரு. ஆமாம், அதாவது அவங்க வந்து ராஜகுமாரிங்கிற ஊரில் இருக்காங்க. அங்கே மூணாருக்கு பக்கத்துல என்ன பூம்பாறை, அதை தாண்டி போகணும் அவங்க ஊருக்கு. அதாவது போடிமெட்டு அதெல்லாம் தாண்டனா பூம்பாறை வரும். ஆமா, அதுக்கப்புறம் ராஜகுமாரி தான். ராஜகாட்டு ராஜகுமாரி என்னென்னமோ பேர் இருக்குப்பா. என்ன ஏலக்காய் மட்டும் தானே கேட்டேன், என்னென்னமோ கொடுத்துருக்கே. என்ன இருக்கு, என்னமோ வாசனை ஓப்பன் பண்ணுமோ, இப்படி வருது. இது என்ன பாட்டல் மாதிரி இருக்கு தெரியல, ஆனா வாசனை ஜம்முன்னு வருது. அந்த ஏலக்காய் பாரு, பச்சை ஏலக்காய். ஆமா, நல்லா பாதுகாப்பா ஒட்டி அனுப்பி வச்சிருக்கா. அங்க கேரளால பார்த்தது கவருக்கு மேலேயே அவ்வளோ வாசனையா இருக்குப்பா. ஜம்முன் இருக்குல்ல வாசம். அந்த கொஞ்சம் பிஞ்சு காயே கொஞ்சம் பருவட்டை காயே அனுப்பி வச்சிருக்கா. சேர்த்து வச்சிருக்காங்க. இது என்னன்னு பாப்போமா. இது என்னது, ஒண்ணுமே சொல்லலையே. வேற ஏதோ ஸ்மெல் வருது. அந்த இதான் அங்க இதான கிடைக்கும், பட்டை கிராம்பு ஏலக்காய் கிரிஞ்சி இலை. ஓகே, உங்களுக்கு பிரியாணிக்கு இது பட்டை கிராம்பு. இந்த பட்டையெல்லாம் அவங்க தோட்டத்து பட்டையா இருக்கும் போல, கிராம்பு அவங்க தோட்டத்தோடதான் இருக்கும் போல. அதான் கொடுத்துட்டு இருக்க. அங்க கேரளாக்கு போனாங்க, இந்த மசாலா ஐட்டத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது, எல்லாமே அங்க கிடைக்கும். அங்க இருந்து எடுத்துட்டு வந்த பிரியாணிலயே இன்னும் வச்சிருக்கேன் நானு. இது என்ன என்னன்னு தெரியலையே, 2-3 கவர் போட்டிருக்கா. இன்னும் சஸ்பென்ஸா இருக்குப்பா. ஓபன் பண்ணி பாருங்க. பாக்குறேன்ப்பா, பாட்டல் மாதிரி இருக்கு. ஸ்மெல் என்ன, ஏதோ பலாப்பழ ஸ்மெல் மாதிரி வருது. அந்த மூடிய திறக்கிறதுக்கும் அப்படியே பாதுகாப்பா இன்னமோ போட்டு. வாழை இலமா அது? அந்த வாழை இல. உள்ள என்ன இருக்கு? ஏ பலாப்பழம்டா, பலாப்பழமா ஜாமா என்னன்னு தெரியலையே. எங்க குடுங்க, பலாப்பழ வாசனை தான் வருது, ஆனா அது வந்து ஜாம் மெத்தட்ல இருக்கு. எங்க குடுங்க, நான் பார்த்து சொல்றேன். கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். அல்வா மாதிரில இருக்குது, என்னவா இருக்கும். இப்பயே போன் போடுறேன் இரு. அம்மா, இது வந்து பலாப்பழ ஜாமு. அதாவது பலாப்பழம் நல்லா கணிச்ச பலாப்பழத்தில் அதை வந்து அரைச்சி கூழ் மாதிரி பண்ணி கேரளாவில் ஒரு ஜாம் மாதிரி பண்ணுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெட்டுக்கு துடி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கொலக்கட்டையில் உள்ளே வைப்பாங்க, தோசைக்கு மேலே அப்படியே இது பண்ணி சாப்பிடுவாங்க, சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுதான் அது. அப்போ பலாப்பழம் நிறைய இருக்கிறனால அப்படி செஞ்சு வச்சுக்குவாங்க. ஆமாம், அவங்க தோட்டத்தில் நிறைய இருக்குல்ல. ஆஹா, சொல்லு, சொல்லிக்கிட்டு இருந்துச்சுல, பூரா ஒரே மாதிரி பழுக்க போகுதுமா, என்ன செய்ய போகிறோமோன்னு. ஸ்பூன் கொண்டு வாங்க. இந்த எடுத்துட்டாரு. ஏன்னா இது வந்து கேரளாவில் முன்னாடி நான் ரொம்ப நாள் முன்னாடி சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பலாப்பழத்துலேயே வந்து அந்த பலாப்பழத்தை அரைச்சி பக்கத்தில் வாங்கினேன், சூப்பராக இருக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு பாட்டில் நிறைய கொடுத்துருக்காங்க, கை வச்சு தொட்டோம்னா கெட்டு போயிடும். ஒரு ஸ்பூனை வச்சு அழகாக எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பலாப்பழத்தை அப்படியே அரைச்சி பண்ணதுங்க. கேரளாவில் இருக்கிறவங்கலாம் இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க என்னன்ட்டு. இப்போ பாட்டில் ஓப்பன் பண்ணதும் அப்படியே உள்ளேருந்து அது வந்து அப்படியே பொங்கி வெளியே வருது. அதுவாக நான் ப்ரெஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அதுவாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. வெளியே எவ்வளோ வருதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு காலி பண்ணிட வேண்டியதுதான். இதை கையில் வச்சுக்கிட்டு இதையே பார்த்துக்கிட்டு இல்லாமல் கொடுத்தவங்களுக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிடுறேன். அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கொடுத்தவங்க வந்து ராஜகுமாரிங்கிற ஊரில் கேரளாவில் இருக்காங்க. அவங்க பேர் வந்து மஞ்சு அக்கா. அவங்க வந்து பிரியமான தோழி அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்காங்க.
அந்த யூடியூப் சேனலோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றது, காடோட மலையோட விவசாயம் பண்ணிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை, போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இது என்ன இப்படி வந்துகிட்டே இருக்கு, மேல மேல அப்படியே உப்பி வந்துகிட்டே இருக்கு. இதை வேற ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திர வேண்டியதுதான். அப்படியே அந்த பாட்டில் விட்டு மேலே ஏறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா, அப்படியே பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி இருக்குது பாருங்க. அது டப்பாலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அம்மா ஸ்பூனுமா? இதை ஒரு தூக்குச்சட்டிக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு மாற்றிடலாம். அப்படியே எடுத்தோம்னா அல்வா மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்களா, அச்சோ எத்தனை நாளாச்சு சாப்பிட்டு. பா பிரமாதம், நல்ல ருசியும் இனிப்பாம். அதாவது கேரளாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பலாப்பழம் நிறைய வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஒரு மரத்துலேயே ஒரு 15 பலாப்பழம் 20 பலாப்பழம் வந்துடும். பலாப்பழம் பழுத்துருச்சுன்னா கடைகளில் வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஜாம் மாதிரி பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெலாம் கொடுப்பாங்க. பா சூப்பராக இருக்குது, அல்வா கூட தோத்து போயிடும். இந்த ஜாமை எப்படி பண்ணாங்கன்னா அந்த கேக்கிட்ட ஒரு நாள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படியே இதை அள்ளி உங்களுக்கு வேணுமா? கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் எப்படி பண்ணுறதுக்கிறத வீடியோவை போடுறேன், அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பா ஒரு பக்கம் பஞ்சாமிரத மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் ஃப்ரூட் அல்வா மாதிரி இருக்குது. ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க, சொல்லவே முடியாது. ரவி இப்போ என்னப்பா இனிப்பு? அப்படியே வாய்க்குள்ள என்னமோ நடக்குது இல்லை, பழப்பழம் அப்படியே தேன்ல ஊத்துன மாதிரி இருக்கு, அப்படியே ஜாம் மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்ல தெரியல, அவ்வளவு வாய்ப்புல அப்படியே இனிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்பா எப்படிதான் இந்த பாப்பா செஞ்சிச்சு தெரியலையே, கேட்கணும், முதல்ல அதை கேட்கணும். இப்போ இதே எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, இதே மாதிரி இன்னொரு பிரமாதமான ஒரு ஸ்வீட் இன்னைக்கு பண்ணுவோமா? நான் வேண்டானே சொல்ல மாட்டேன். நீ எப்ப வேண்டான்னு சொன்ன? இந்த பச்சை ஏலக்காயை வச்சு எனக்கு ஒரு யோசனை இருக்குங்க, ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் என் கையில இந்த பச்சை ஏலக்காய் கிடைச்சிருக்கு, இதை வச்சு இன்னைக்கு ஒண்ணு செஞ்சிடலாம். ஏதோ ஒரு ஸ்வீட்னு மட்டும் எனக்கு தெரியுதானா, ஆனா என்னன்னு தான் தெரியல. சாப்பிடும் போது உனக்கே தெரிய போகுது. நல்ல பச்சையத்தான் அனுப்பியிருப்பாங்கம்மா, ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நாள் லேசாக காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தியா, தெரியுதா உனக்கு வித்தியாசம்? இது வந்து கொஞ்சம் பருவட்டம்னு நினைக்கிறேன், பெருசாக இருக்குல்ல. இது கொஞ்சம் பழுத்துருக்கு, இது வந்து பிஞ்சு. அந்த பாப்பா பழுத்தது பாதி பிஞ்சா பாதி அனுப்பி வச்சிருக்கா. ரவி இது யார் அனுப்பிச்சா, அவங்க விவரம் என்னென்னு சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன். நீ சொல்லலைன்னா நான் சொல்லலான்னு பார்த்தேன். அப்பா பாப்பா அப்படியே உள்ளே இறங்குதே. இதை குருமாவுக்கு பிரியாணிக்கு போட்டால் எப்படி இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அப்படியே வாசனை அப்படி தூக்கலாக இருக்குப்பா. நான் கேட்கவே இல்லை, ஏலக்காய் மட்டும்தான் கேட்டேன், இதையெல்லாம் சேர்த்து கொடுத்துட்ருக்கு. சரி நம்ம இந்த ஏலக்காய் எடுத்துகிட்டு வாங்க உள்ளே அடுப்படிக்கு போவோம். இந்த பலாப்பழ ஜாமை வேறு ஏதாச்சும் ஒரு தூக்குச்சட்டியில் மாற்றிக்குவோம். இந்த கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. இப்போ இதே கிண்ணத்தில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கணும். அதாவது 1 கப் ரவைனா 2 கப் பால் எடுத்துக்கணும். ஒன்று, இது 2வது கப்பு. இப்போ அதே கிண்ணத்தில் 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். இது 2வது கப்பு. இப்போ எதுக்கு இப்படி அளவளவாக எடுத்துகிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த அளவில் தண்ணி எடுத்தால் தான் அப்படியே கேசரி அல்வா மாதிரி சாஃப்டாக வரும். கேசரியா? ஆமாம், இன்னைக்கு நீ சாப்பிட்டு பாரு, இல்லைன்னா கேசரி செங்கல் மாதிரி இருக்கும், உடச்சி உடச்சி எடுக்கணும். இன்னைக்கு நீ சாப்பிட்டு பாரு, கேசரி அப்படியே வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போயிடும். கேசரிக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? என்ன கேசரி லேசாக சொல்லிட்டேன், ஏனோ தானே செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டியா? ஆமாம் ஆமாவா? இது என்ன தண்ணி, அந்த தண்ணி ஊற்றுறீங்களா? அந்த அளவு தண்ணி, இது வந்து அளவு பால். ஓகே, கரெக்டாக அளவு வச்சு செஞ்சா கேசரி சூப்பராக வரும். இன்னைக்கு அந்த பச்சை இலக்கை அனுப்பி வச்சிருக்கலாம் அந்த பாப்பா, அதை தட்டி போட போறேன். முந்தி நம்ம காஞ்ச இலக்காயே பொடியா போடுவோம், இன்னைக்கு அந்த பச்சை இலக்காய வச்சு தட்டி சூப்பரா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு போது பாரு. இன்னைக்கு அப்படியா போடலாமா? போடல, இந்த இலக்கை தானே காஞ்ச இலக்காய போடும், இந்த பச்சை இலக்காய போட போறோம், அவ்வளவுதானே வாசனை எல்லாம் ஒண்ணுதானே. டெஸ்ட் பண்ண போறீங்களா? டெஸ்ட் எல்லாம் இல்ல, இலக்கை வாசனை தானே. ஆமா, இன்னைக்கு பா, நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு எனக்கு. நம்ம ஊத்தின பாலும் தண்ணியும் லேசா கொதிக்கட்டும். இவ்வளவு போட்ட கேசரி என்ன ஆகுறது? இவ்வளவையும் கேசரியில போடலப்பா, மிச்சம் வச்சிருந்து அதுல ஊறுகாய் போட போறேன். ஊறுகாயா? ஆமா. சரி அதுவும் எப்படித்தான் இருக்குன்னு பாப்போம். ஏலக்காய் ஊறுகாயா? ரைட்டு. இந்த காய் எல்லாத்தையும் லேசா ஒரு தட்டு தட்டிக்கலாம், அவ்வளவுதான். பிஞ்சு காய் தானே, சொண்டக்காய் மாதிரி லேசா ஒரு தட்டு தட்டினா போதும். அந்த அரிசி வெளியே வந்துருச்சு, அவ்வளவுதான், ஒரு தட்டு தான்.
இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கலங்க, இதுதான் ஏலக்காய் அரிசி. இதுதான் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கருப்பு கலர்ல ஆகும் அந்த ஏலக்காய் அரிசி. இப்ப இங்க பால் வந்து லேசா சூடாகிட்டு இருக்கா. இப்ப நம்ம தட்டி வச்ச ஏலக்காய அப்படியே அந்த பால்ல போட்டலாம். என்ன இப்பயே போட்டீங்க? நல்லா இருக்கும், வாசனை இறங்க பாரு. ஓ, இது வந்து இந்த பாலோட சேர்ந்து வேகுமா? இப்பவே இந்த பால்ல ஒரு சீனியை போட்டு ஆத்தி குடிச்சோம்னா அவ்வளவு மனமா இருக்கும். அந்த ஏலக்காய் வாசனை தொண்டைக்கு அப்படியே எதமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேசா கொதிக்கட்டும், அந்த ஏலக்காயோட சாறு இறங்கணும்ல. இந்த பாருங்க, பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இந்த ரவைய போட்டலாம். அப்படியே மெதுவா கிண்டணும். கொஞ்ச நேரம் அப்படியே கையை எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ரவை போட்டதும் கட்டி கட்டி ஆயிடக்கூடாது. கேசரி பவுடர் போடலையா? கேசரி பவுடர்லாம் போடலப்பா. இன்னைக்கு ஒயிட் கேசரி தான். இந்த ஏலக்காய் ஃபிளேவரை கலர் பொடி கெடுத்துரும்ப்பா. இன்னைக்கு ஒயிட் கேசரி தான். இப்ப அடுப்பை வந்து நம்ம சிம்ல வச்சிடணுங்க. அழகா இருக்கு கேசரி, முட்டை முட்டையா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஒரு கப்பு சீனி தானம்மா? ஆமா, ஒரு கப்பு ரவைக்கு அதே அளவு சீனி எடுத்திருக்கேன். எங்க வீட்டுல எங்க அம்மா சீனி போட்டு ஸ்வீட் பண்ணாங்கன்னா நாட்டு சக்கரை காலியா போயிருச்சு, நாமளா தெரிஞ்சுக்கணும். நாட்டு சக்கரை டப்பால் அடியில போயிருச்சுன்னா அப்ப சீனியை தான் எடுப்பேன். என்ன செய்ய, அப்படிதான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய பாருங்க, கெட்டியா இருந்துச்சு, நம்ம சீனியை போட்ட உடனே அப்படியே இலக்கம் கொடுத்துருச்சு. ஒயிட்டா இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். கேசரி பவுடர் அது ஃபுட் கலர் பா, அதெல்லாம் போடக்கூடாதுப்பா. நிறைய எனக்கே ஒரு நாள் ஆசைக்கு போட்டுக்க வேண்டியதான். இருங்க, போட்ட சீனியை அப்படியே இலகிக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் அடுப்புல நெய் நல்லா தூக்கலா ஊத்திருங்க. எனக்கு எவ்வளவு ஊத்தலாம் மதிப்பு தெரியும். இன்னும் ரெண்டு கரண்டி ஊத்தலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. போதும் போதும் போதும். சரி, உனக்காக நெய்யும் கொஞ்சம் தூக்கலா இருந்தா கேசரி அல்வா மாதிரி வந்துருங்க. சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் மெதுவா இருக்கும். கேசரி பண்ணி வச்சு எவ்வளவு நேரம் ஆனாலும் கல்யாண வீட்டுல கரண்ட்ல அச்சா எடுப்பாங்களா அது மாதிரி இருக்கும். முழு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. நெய் உருகிருச்சு, அப்படியே இதை நெய்யில போட்டு அப்படியே லேசா பொன் முருகலை வர்ற வரைக்கும் அப்படியே வறுக்கணும். முந்திரி கூட இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கலாம், குறைவு தான். இதுவும் குறைவு தானா? முழு முந்திரிப்பா, நான் என்ன உடச்சு உடச்சா வச்சிருக்கேன், முழுசா போட்டிருக்கேன். உடச்சு வச்சிருந்தா உனக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும், இது வந்து கொஞ்சமா தான் தெரியும். ஊத்திட்டாங்க. இந்த நெய்யோட அப்படியே அந்த கேசரிய லேசா பொத்துனாப்புல கிண்டணும். மண்ட 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 நம்ம வேகத்தை எல்லாம் அதுல காட்டக்கூடாது. சூப்பரு. அது ஊத்துன நெய்யை வாங்கிட்டு திரும்ப வெளியே விடுமோ? ஆமா, அது வரைக்கும் அடுப்ப சிம்மல வச்சு மெதுவா கிட்டிக்கிட்டே இருக்கணும். நாக்கில் வச்சு ஊறுதா பாக்கவுமே. அது 10 நிமிஷம் முன்னாடி ஊறிடுச்சு, ஏலக்காய் போட்டு போய் ஊறிடுச்சு. கேசரி எவ்வளவு சாப்பிட்டா வந்திருக்கு பாரு. அந்த ரவை ஒவ்வொரு இடத்துல குற குறப்பா இருக்கும். கைப்பக்குவம் தான்மா அதெல்லாம். அந்த ஏலக்காய் முந்திரி பொறுப்பு என் கண்ணை உறுத்துது இப்பயே. அது கைப்பக்கம் ஒரு பக்கம் இருக்குப்பா. ஏனோ தானே செஞ்சு கொடுத்து அப்படிதான் இருக்கும். நம்ம பசங்க கேக்குறாங்களேன்னு மெனக்கட்டு ஒண்ணு ஒண்ணு ரசிச்சு செஞ்சா அப்படி அந்த ஸ்டெச்சர்னு சொல்லுவாங்களே அப்படி வரும், சூப்பரா இருக்கும். ஸ்டெச்சர் அது ஆஸ்பத்திரியில இழுத்துட்டு போறதுல? இல்ல இல்ல, அந்த இது அந்த இதோட எது 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 இந்த பூசணிக்காயா கையில? இல்ல, அந்த மைசூர் பண்ண அந்த ஸ்டெச்சர்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கேசரிக்கு ஒரு ஸ்டெச்சர் இருக்குல்ல, கரண்டில் எடுத்து அப்படி அல்வ மாதிரி வருதுல்ல. ஸ்டெச்சர் என்ன ஸ்டெச்சரா? ஸ்ட்ரக் தெரியும். வெறும் தவிடையோ புண்ணாக்கையோ தீவனத்தையோ கம்பையோ தின்ட்டு சாப்பிட்டு அது பாட்டுக்கு இருக்கு. நாம இந்த மனுஷங்க தான் இதை போட்டா அது ருசியா இருக்கும், அதை போட்டா இது ருசியா இருக்கும், இதை இப்படி போடணும், இதை அப்படி பண்ணணும், இதுக்கு அளவு, இதுக்கு இப்படி அப்படின்னு பார்த்து 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 சாப்பிட்டு என்னத்த கேசரி கொடுங்க.
இவ்வளவு நீளமா டயலாக் சொல்லிட்டு கேசரியா பயங்கரமா இருக்கே. சாப்பிடு, முதல்ல சூடா சாப்பிடு. ஒரு சின்ன திருத்தண்டா ரவி, பச்சை இலக்காய் கேசரி இல்ல, பச்சை இலக்காய் பால் கேசரி, பால் ஊத்திருக்கேன்ல. அப்படியே இந்த பச்சை இலையில பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மேல அப்படியே நெய் ஊறி போயிருக்கு. அந்த வறுத்த முந்திரியும் ஏலக்காயும் சேர்ந்து கலர் பவுடர் போட்டிருந்தா கூட இந்த கேசரியோட ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை கெடுத்துருக்கோம். அதுக்குதான் நான் போடல கேசரி பொடியாவும். நீ என்ன ஸ்ட்ரக்சர் அதுன்னு கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்த, உங்க அப்பா எங்க கூப்பிடு, அவருக்கும் சூடா கொடுப்போம். எங்க இந்த கேசரியை சாப்பிட்டு பார்த்து நாளே வார்த்தை நறுக்குன்னு என்னை பாராட்டணும். நறுக்குன்னு திட்டலாம் வேணா, நறுக்குன்னு திட்டவா பாராட்டவா? பாராட்டுறேங்க, பாராட்டவா? சாப்பிட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன், திட்டணுமா? சாப்பிட்டு சொல்றேம்மா. அதாவது நாளே வார்த்தையில பாராட்டணுமா? நாளே வார்த்தையில பாராட்டணும். யோசனைக்கு போயிட்டாரு. பேச சொல்லணுமா, சாப்பிட்டு முடிச்சிட்டு சொல்லணுமா? சாப்பிடுங்க, சாப்பிட்டு பதறாம சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சு சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாத்து சொல்லுங்க. சொல்லுங்க, நாலு வார்த்தைனால நறுக்குன்னு சொல்லணும். அதான் இன்னும் நல்லா செஞ்சு கொடுப்பேன். ருசி, மனம், அருமை, குணம், உன்னை மாதிரியே. நானு நாலு வார்த்தையில பாராட்டு சொன்னா என்ன சொல்ல போறாரு நினைச்சுக்கிட்டு இருந்தா? ருசி, மனம், அருமை, குணமா? திரிராச ஸ்ரீதூள் மாதிரி சொல்றீங்க. நல்லா தித்திப்பா இருக்கு. ஏன் கலர் பிடி போடாம பண்ணிருக்கா? நல்லா நெய்யில ஊறி போன கேசரிங்க. இந்த ஏலக்காயை முதல்ல எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு ஏலக்காய்ங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. கேசரியில் எந்த ஸ்வீட்டில் வந்தாலும் எடுத்து போட்டுருவேன். பாயாசத்துலலாம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், தூண் துப்பிடுவேன். சுத்தமாக பிடிக்காது. இன்றைக்கி இந்த ஏலக்காயை சாப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். அந்த உள்ளே இருக்கிற அரிசி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. காஞ்சி போன ஏலக்காயில் உள்ளே கடுக்கடுக்குன்னு இருக்கும்ல அந்த ஏல அரிசி உள்ளே, இது வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பஞ்சு மாதிரி நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பை சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆ, என்ன ருசி. சரி, கேசரிக்கு வருவோம். நானே கேசரினது என்ன பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பலாப்பழ ஜாம் சாப்பிட்டோம். இப்போ இதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். என்ன டேஸ்ட்டு, பால் ஊத்துனம்ல அதோட டேஸ்ட். இவங்க வந்து இந்த ஏலக்காயை வறுத்து போட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு வந்திருக்காது. கட்டிட்டு அப்படியே போட்டு கூட வந்திருக்காது. கடையில் போட்டு கிண்டிருந்தாங்களா கூட இப்படி டேஸ்ட் வந்திருக்காது. இது வந்து அந்த பாலோட சேர்ந்து அப்படியே காஞ்சிச்சு இல்லை, அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் ஃபுல்லாக பாலில் இறங்கி. இதுதான் பால் கேசரியா? கேசரின்னு சொன்னது கேவலமாக பேசுறேனே. பிரமாதமாக இருக்கு நிஜமாவே. இப்படி எடுத்தா இப்படியே சாஃப்டாக வருதுங்க. இங்கே பாருங்க, கேசரினா ஒரு மாதிரி இருக்கும். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது, கேசரி மாதிரியே இல்லை. அப்படியே இந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து போச்சு. எனக்கு இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து கல்யாண வீடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, பைனாப்பிள் கேசரி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பைனாப்பிள் எசன்ஸை வந்து கலந்து விட்ருவாங்க. அதே மாதிரி நிறைய கேசரியில் வந்து வெனிலா எசன்ஸ் போடுறாங்க. இப்போ பாயசத்துலேயே வந்து எசன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு கெடுதல் தானே. அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் ஃப்ளேவராக நம்ம அதிலே கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, அகார்டிங் டு மை கெமிஸ்ட்ரி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏலக்காயை தட்டி போட்டாங்கல்ல, அது பாலோடு கலந்து கொதிச்சதில் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் பாலில் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ரவையை போடும்போது அந்த ஃப்ளேவராக இருக்கிற பால் வந்து அந்த ரவையோடு சேர்ந்து வேகும்போது அது ரெண்டு அப்படி மெர்ஜாகி ஒரு அழகான ஃப்ளேவர் வந்து இதில் வந்திருக்கு. ஒரு சின்ன மூடி எசன்ஸ் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாகவே பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, பிரமாதமாக இருக்கு. நான் நினச்சே பார்க்கலாமா, சூப்பர். இப்போ அந்த பச்சை இலக்கையை தட்டி பாலில் போட்டு கொதிக்க வச்சனால அந்த எசன்ஸ் நீ சொன்னீல, அது நல்லா இருக்கு. அந்த சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் தெரியுது, நல்லா இருக்கு. பச்சை இலக்காய் செடி வச்சா வராத இங்க, இந்த மண்ணுக்கு வராதா? இந்த மண்ணுக்கு வராதே, வந்தா வச்சிருவேனே நானு, வராதே. அந்த சீதோசனம் வேற, இது வேற இல்ல. தட்டி போட்ட இந்த இலக்காய இன்னொன்னு சாப்பிட்டு பாப்போமா. இது வந்து பிஞ்சு இலக்காய் தானே, கடிச்சோம்னா அப்படி ஒரு ருசி. இதே ஏலக்காயில் ஊறுகாயும் பண்ணலாமா? மிச்சம் இருக்குது, ஒரு 200 கிராம் வரைக்கும் மிச்சம் இருக்குது. அதை வந்து நான் நாளைக்கே அந்த ஊறுகாயை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண போகிறேன். ஏன்னா பச்சை ஏலக்காயில் இந்த கேசரி செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டோம்.
இதே பச்சை ஏலக்காயில் ஊறுகாயும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா ரெண்டில் எது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இனிப்புலையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு, அடுத்து காரத்துலையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். அதுக்கு தானே, அதுக்கு தான் அதை வச்சு என்ன செய்ய போகிறேன், செஞ்சு கொடுக்குறேன்ப்பா. மஞ்சக்கா, இந்த ஏலக்காயை கொடுத்து அனுப்புனதுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஏலக்காய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் பச்சை ஏலக்காயை போட்டு நாங்கள் கேசரி பண்ணோம்ல, இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கூட உங்களுக்கு ஏலக்காய் கிடச்சதுன்னா, பச்சை ஏலக்காய் கிடச்சதுன்னா செஞ்சு பாருங்கள், சரிங்களா? ஏன்ப்பா ஜாம் சாப்பிடுங்களா நீங்கள்? எங்கே கொடுத்தீங்க? சாப்பிடலையா? சாப்பிட்லப்பா. இல்லைங்க, நான் சாப்பிட்டு வர்றேன், எனக்கு கம்பெனி கொடுங்க, கிச்சனுக்குள்ளே போவோம். சரியா? ஓடியா போவோம். இரு, நானே தேடி எடுத்துக்கிறேன்.